வேண்டாம் நம்பிக்கை ஒரு கையில் போதும் பாதைகள் தோறும் படிக்கட்டு வேண்டாம் பள்ளத்திலும் உன் கால்கள் ஏறும் படா செங்கல் வராயன் செங்கல் தெரியும் உக்காரு குருமூர்த்தி குருமூர்த்தி என்ன ஆம்பளை பேர்ல ஒரு பொண்ணு ஏமா யாருமா நீ என்னமா உன் பிரச்சனை இதுதான் என் பிரச்சனை என்னமா Excuse me sir, may I come in please? Yeah. I'm Ramya. Please come. Protection, அதாவது பாதுகாப்பு நல்லா கேட்டு. அண்ணே, பாப்பா கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டா. ஏ கிளாஸ் நல்ல காத்தோட்டமா அழகா இருக்கு. இன்னொரு விஷயமா, ஏ போல்ல இங்கிலீஷ் எழுதி போட்டுருக்கான். ஏன் நல்லதா எழுதி போட்டுருக்கே? ஆமாண்ணே, ஆமாண்ணே. அப்ப நல்ல கலாச்சாரம் இருக்கும். பாப்பா பெஞ்சில் உட்காந்துச்சா. ஆமா பெஞ்சு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டேய், யாராவது பாப்பா மேல கை வச்சியே ஆச்சுன்னு கடிச்சு தூணு திப்பிடுவேன். ஏன் மூணு வருஷத்துக்கு இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. அப்படி பாத்தியா ஒப்ப மக்களை அழிச்சு குப்பியா கொண்டு டேய், எவ்வளவு தெரிந்தா பாப்பா பக்கத்துல உட்காந்துருப்பேன். டேய், நம்மள பத்தி எடுத்து சொல்லுங்கடா. அப்புறம் தான் எல்லாத்தையும் வீட்டுல இருந்து பேசிடுறேன். இல்ல நீதான் உக்காரு இந்த வண்டி எடு. சரிங்க சார். நான் ஏட்டு குமார் பேசுறேன். கலெக்டர் இப்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறாங்க சார். என்னாச்சு? ஓட்டிட்டு போ. அம்மா சத்தியமா கார் ஓட்ட தெரியாதுமா? ஏண்டா மந்திரி மகன் தப்பு பண்ணா நீ அவனுக்கு வக்காலத்தா? ராஸ்கல், ஏன் கார் ஓட்டேன்னு ஒத்துக்கிட்ட? அவங்க 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்கம்மா.
அது வந்து பெரிய இடத்து விவகாரம் மேடம். கார் ஓட்டுனது மந்திரி மகன் தெரிஞ்சு இவரை போய் லாக்அப்ல போட்டுட்டீங்க. வெக்கமால உங்களுக்கு பெரிய மனுஷங்களை பார்த்து பயப்படுறீங்கன்னா ஏன் சார் காக்கி சட்டை போடுறீங்க? போலீஸ் மக்களோட நண்பன் போஸ்டர் அடிச்சு ஒட்டினா மட்டும் போதாது, வாழ்ந்து காட்டணும். சொல்றது சுலபம் மேடம், அவங்க கிட்ட பவர் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா தைரியமா தன் கடமையை ஒழுங்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து உங்களை மாத்தினாலும் இன்னொரு நேர்மையான அதிகாரி தான் இந்த இடத்துக்கு வருவான். அப்போ அரசியல்வாதிய பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க, உங்களை பார்த்து தான் அவங்க பயப்படுவாங்க. ஏய் கலெக்டர், ஏன் அந்த டிரைவர் ரிலீஸ் பண்ணா? ஏன்னா கொலை பண்ணவன் நீ, அவன் ஏன்டா ஜெயிலுக்கு போறோம்? அரெஸ்ட் ஹிம் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் நான் யாருன்னு சொல்லு. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கடா. சார் என்னது சார்? யாரும் நான் கேக்குற உள்ள வாடா காட்டுற யாருன்னு. நடந்ததெல்லாம் நம்ம நேயர்கள் லைவா பாத்திருப்பீங்க. நம்ம அதிரடி கலெக்டரோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு நீங்க மட்டும் இல்ல நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம். சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்ல இருந்து சரவணன். ஹலோ, யார் திண்டுக்கல் மினிஸ்டரா? ஆமா ஒரு நிமிஷம் ஐயா மினிஸ்டரா. என்னயா திண்டுக்கல்ல? அண்ணா என் மகனை அந்த கலெக்டர் மணி மேல உள்ள வச்சுட்டானே. சாதாரண மேட்டருக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறேன்? ஒண்ணு கவலைப்படாத, மதியான சாப்பாட்டுக்கும் புள்ளும் கூட இருப்பான். ரொம்ப நன்றிண்ணா. சரி வச்சிருக்க. செய்யற நாலு காரியத்துல ஒரு காரியம் அந்த கலெக்டர் காரியமாவே இருக்க. அவளுக்கு காரியம் அணி தொலைச்சா தான் நாம ரிலாக்ஸா இருக்க முடியும். ஐயா நீங்க சொன்னது சரிதான். நான் தான் ஒன்னும் சொல்லியடா, வெறும் கொட்டாவி தானே விட்டேன். ஐயா நீங்க வாயை திறந்தாலே இவங்களுக்கு எல்லாம் கரெக்ட்னு சொல்லியே பழக்கம். ஐயா என்னடா, நம்ம தம்பியுடைய தொகுதி உலமங்கலம் இடைத்தேர்தல் சீட்டு சம்பந்தமா? உலமங்கலம் சீட்டா? அது நம்ம தம்பிய நாலு முறை மந்திரி ஆக்கின தொகுதியாச்சு. கண்டிப்பா ஜெயிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் ஐயா. சரி சரி போ, போய் மனு தாக்கல் பண்ணிக்க. ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. தெய்வையா நீங்க, நாளை பூரா உங்களுக்கு செருப்பா இருப்பீங்க. ஐயே அப்பா எப்படி நடிகா பாரு. ஐயா அந்த கந்தனுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட் குடுக்கல. ஏயா உனக்கும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன இந்த கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு மந்திரி எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் இவங்களெல்லாம் ஒருத்தன் அடக்கலாம்ல, அந்த வேலை ஒண்ணு பாத்துக்கோ. அடி சார் போல, உனக்கு கவர்னர் வேலை கேக்குதா? அவர்தான் கவர்னரோ. கிழிஞ்சது போ. ஏங்க சாப்பிட வாங்க. ஹலோ, நான் மினிஸ்டர் நல்ல தம்பி பேசுறேன். மேடம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. நான் யார்ட்டி பேச விரும்பல, பிஸியா இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க மேடம், மினிஸ்டர் நல்ல தம்பி வந்திருக்காரு. ஓ சார் வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். திண்டுக்கலுக்கு சொந்த வேலை விஷயமா வந்தேன். இங்கே நீங்கள் எடுத்த நல்ல நடவடிக்கைலாம் கேள்விப்பட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் எடுக்கலை, அதனால் என்ன உங்களை நேரம் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகலான்னு வந்தேன். ஏங்க நீங்கள் மட்டும் என்ன, உங்கள் 30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் லஞ்சம் ஊழல் தப்பு எதுவுமே பண்ணாம இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் மத்தியில ஒரு நல்லவரா தனிச்சு நிக்கிறீங்கல்ல. நல்லதுமா, உங்களோட இந்த நல்ல நடவடிக்கை மேலும் மேலும் தொடரணும்னு ஆசைப்படுறேன். நான் வரேன். ரொம்ப நன்றி. போயிட்டு வரமா? வாங்க. அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு நீதி தான் தெரியும், எங்களுக்கு நீதிபதியே தெரியும். பட்டா போதையில் ஆடுவே. மச்சான் தண்ணியில குளிக்க சொன்னா விளக்கெண்ணில குளிச்சுட்டு வந்துக்கிற மச்சான். கரெக்டா சொன்னடா. தலையில இருக்க எண்ணெய் எடுத்து புழிஞ்சா ஒரு சட்டி வடை சுடலாம்டா. என்ன மச்சா அதே காட்டு. இது ஆடு மாடுலாம் இருக்கு, இதுல அம்மா யாரு அப்பா யாரு ஆடு யாரு மாடு யாருன்னு தெரியல. நீ எல்லாம் காலேஜ் வரணும்னு யார் ஆடுதா? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆட்டு சந்தையில இருக்க வேண்டியதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு படிக்க வந்துருச்சுல்ல. ஆமா மச்சான், நம்ம காலேஜ்ல வந்து படிக்கிறாண்டா, தகுதி வேணும்ல. உன் பர்ச கூட எதுக்கு பாருதி? கூடா சொல்றேன். இது எவ்வளோ? இது என்னடா கேள்வி? 500 ரூபா.
இப்ப எவ்வளவு? ₹500.